ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்பி ரேடியோஸ் கண்ணாடி. நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவுனாஸில் உள்ள ஆற்றில் தான் நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்ருக்கோம். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் பவுனாஸில் செஞ்சிட்ருக்கோம், அது ஃபங்க்ஷன் டைமில் நிறையா வேலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தமான நிறையா வேலைகள் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். இது ஒரு அருமையான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீ, அடுத்த படியில் இறங்கிக்காடி. மீன் இருக்கு. நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் பானிபூரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பானிபூரி ஈவினிங் டிஃபனாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் நைட்டு எல்லோரும் விடிய விடிய முழிச்சிருக்க போகிறோங்க. ஏன்னா விசேஷம் வந்து நாளைக்கு ஈவினிங் டைம். அதனால் செம்ம ஜாலியாக எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைங்க எல்லோரும் கையிலையும் மெகந்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா அதில் முக்கியமாக பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மெகந்தி போடுறது. அது மட்டும் இல்லை, நாங்கள் மருதாணியம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ மெகந்தி வந்து போட விருப்பம் இல்லாதவங்க மருதாணியம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் மருதாணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். உஷாப்பிரியா தான் இப்போ கையில் மெகந்தி போட்டுட்ருக்கா. மெகந்தி போடுறவங்க வீட்டில் எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க தான் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக போட்டுட்ருக்காங்க. எனக்கு மெகந்தி போட தெரியாது. அது மட்டும் இல்லை, நான் எப்பயுமே என்னோட கையில் மெகந்தி போட்டதும் கிடையாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரொம்ப அழகாக போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சுற்றி நின்று இதை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சைடு எல்லா குட்டி குழந்தைகளும் கையில் மெகந்தி போட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களெல்லாம் சீக்கிரமாக தூங்க வைக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஓரளவுக்கு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. பந்தல் போடுற வேலை எல்லாருக்கும், எல்லோரும் சேர்ந்து தான் பந்தல் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கயிறு கட்டிகிட்ருக்காங்க. கயிறு கட்டிகிட்ருக்கவங்க யார் அப்படின்னா கார்த்தி, அதுக்கப்புறம் சுபாஷ், இவங்க தான் அப்போ புது மாப்பிள்ளை. பந்தல் போடுறதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே இந்த வீட்டில் இந்த காமௌண்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சொந்தமாகவே பந்தலுக்கு சம்பந்தமான எல்லா பொருட்களுமே வீட்டில் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே எடுத்து பந்தல் வந்து வீட்டில் உள்ளவங்களே எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பந்தல் வேலையில் இறங்கி பந்தல் போடுவாங்க. ஸோ இது எப்பயுமே ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா இது எப்பயுமே ரெகுலராக நடக்கும். தம்பியோட கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த பந்தலோட ஆர்ச்சி எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி எங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கயிறெலாம் மேலே கட்டி அதுக்கப்புறம் தட்டிலாம் வந்து கட்டி வச்சிட்டோம். தட்டிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வேஷ்டிகளை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் கட்டணும். ஸோ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்பாவும் இன்றைக்கி சீக்கிரம் கடையிலேருந்து வந்துட்டாங்க. வேஷ்டி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. கயிறும் எல்லாம் அங்கங்கே வந்து முடிச்சு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதை அப்படியே நம்ம அந்த தட்டியில் சேர்த்து கட்டணும். கட்டுறப்ப அந்த வேஷ்டிகள் எல்லாமே கரெக்டாக செட் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கடைசி தம்பி சுப்பு இவங்களும் வந்துட்டாங்க கடை அடைச்சிட்டு. ஸோ இவங்களும் இணைஞ்சி தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியான மூமெண்ட்டாக இந்த டைம் இருக்குங்க. நைட்டு மணி ஆனாலும் ஜாலியாக இருக்குது. படிமேலே நிற்கிறவங்க தான் புது மாப்பிள்ளை, அவங்க பேர் அப்பு. ஸோ ரெண்டு தம்பிகளும் வேலை பார்த்துட்ருக்காங்க. தங்கச்சி பிள்ளைங்களும் தூங்காமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. குட்டீஸ்கள் எல்லாமே தூங்கியாச்சு. நாங்கள் பெண்கள் எல்லாம் தூங்காமல் வீட்டுக்குள்ளே காஃபி டீ அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, பந்தலுக்கு தேவையான டெக்கரேஷன் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பா வந்து சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நைட்டு நம்ம டெக்கரேஷன் பேப்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒட்ட வேண்டாம், ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. அதனால் அப்பா இதோடு நம்ம வேலையை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் பேப்பர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பந்தல் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் புது பொண்ணு, காஃபி டீ எல்லாருக்கும் வந்து ஆற்றி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. கணேஷ், விஸ்வா அவங்களாம் யாருமே தூங்கலை, எல்லோரும் ஜாலியாக இந்த டைமில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஒரு பலூன் ஆர்ச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். இந்த விடிய காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா விடிய காலையிலேயே இந்த பந்தலுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். செம்மையாக வந்து வேலை பார்த்துருக்காங்க. இல்லைனா இது எப்படி இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் எழுப்பலை.
சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே நிறையா டிசைன்ஸ் வந்து போடணும், நிறையா கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்னா பேப்பரில் நிறையா டிசைனாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் அந்த பந்தலை டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் பவனோசன் டவுனுக்கு போகிறோம். ஸோ என்னால் பவனோசன் டவுனில் எவ்வளோ வீடியோஸ் எடுத்து உங்களோட ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை வீடியோஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பவனோசன் டவுனை உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்கள், எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பவனோஸில் இருக்கிற வரைக்கும் பவனோஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நான் இந்த வீடை பற்றி ஒரு அழகான ஒரு ஹோம் டூர் வந்து நான் போட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து நான் பவனோஸில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பந்தலில் டெக்கரேஷன் பண்ணுறவங்க ரெண்டாவது தம்பியும் மூத்த தம்பியும் இணைந்து வேலை பார்த்துட்ருக்காங்கங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் நைட்டு வந்து வேலை பார்த்துட்டோம், இவங்க இப்போ தான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களே வந்து நாங்கள் வேலை வாங்காமல் விட போகிறதில்ல, கண்டிப்பாக நீங்களும் வேலை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறக்கியாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பந்தல் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, செம ஜாலியாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மணி ஓடிட்டே இருக்குது, இன்னும் நாங்கள் வந்து பவனோசன் டவுனுக்கு கிளம்பணும். பவனோசன் டவுனில் நாங்கள் என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த அழகான பவுனஸ்லாம் அழகான டவுனை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்து கொஞ்சம் சேர்ஸ்லாம் போட்டு உட்காரதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இந்த மாதிரி தார்ப்பாயும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் எல்லாருக்கும் உட்காரதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால் சேர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. தேவாவும் இணைஞ்சு தான் வேலை பார்த்துட்ருக்கான். இந்த தார்ப்பாய் வந்து ரெண்டு தார்ப்பாய் வந்து கட்டுறாங்க. வீட்டிலே தார்ப்பாய் இருக்கிறனால இந்த தார்ப்பாயை எடுத்து ரெண்டு தார்ப்பாய் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. ஆனால் ரெண்டு தார்ப்பாய் பத்தில் மொத்தம் மூணு தார்ப்பாய் வந்து கட்டுறாங்க. பாப்போம் இது எவ்வளோ அழகாக டிசைனாக வரப்போகுதுன்னு தெரியல. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து டவுனுக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம். மார்னிங் டிஃபன் வந்து எல்லாருக்கும் வந்து இட்லி செஞ்சுருந்தோம், இட்லி சாம்பார் சட்னி. ரொம்ப சிம்பிளாகவே மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் டவுனுக்கு போகிறோம். தொடர்ந்து நான் அடுத்த வீடியோவில் பவனோசன் டவுனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.